ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேளையில இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் பெரியவைகளை இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்காக செய்வார். புதிய மாதத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் நமக்கு புதிதாய் இருக்கிறது. தயவு, அவருடைய இரக்கம் எல்லாம் உங்க மேல கர்த்தர் புதிதாய் இறக்கி இருக்கிறார். சோ இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஜெயம் எடுக்க வைப்பார். வேர்டுக்கு போறதுக்கு முன்பாக நம்ம எப்பவும் கேட்கிற ஃபேவர் படி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிஸ், உங்க வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக் குரூப்ஸ்ல இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேர்டுக்கு நேராக போகலாம். ஆமென். பிரியமானவர்களே, உங்களை ஆவரிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். ஆண்டவரே, இன்னைக்கு ஃபெய்த் கிளினிக் ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லணும்ப்பா அப்படின்னு நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னா, நான் ஒரு தடவை சொல்ற காரியங்களை பல தடவை அவங்க வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன்னு கர்த்தர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரு, பிரதர் கர்த்தர் ஜெபத்துல எனக்கு இதெல்லாம் காமிச்சாரு, எனக்கு தரிசனத்தெல்லாம் காமிச்சாரு, தீர்க்க தரிசனங்கள்லாம் வந்து சொன்னாங்க, ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி எதுவுமே தோணல அப்படின்னு பயத்துல நீங்க இருக்கலாம். இல்லாட்டி நீங்க ஏமாற்றத்துல கூட இருக்கலாம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். தேவன் உண்மையுள்ள தேவன். எத்தனை தலைமுறைக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார்னா 1000 தலைமுறைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கமெண்ட் பண்ணுங்க, என்னுடைய தேவன், என்னுடைய தேவன் 1000 தலைமுறைக்கு, 1000 தலைமுறை உண்மை உள்ளவராக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். எதுக்கு 1000 தலைமுறைக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார்? அது இங்க சொல்லுகிறது, உடன்படிக்கையை காக்கவும். ஆமென். உடன்படிக்கைனா என்னங்கன்னா, தேவன் வந்து மனிதனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. பாருங்க, உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்காருல, உங்களுக்கு ஒரு கனவு கொடுத்திருக்காருல, தேவ மனுஷர்கள் மூலமா உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமா சில காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்காருல, இதுதாங்க உடன்படிக்கை. உதாரணத்துக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா, God's promises or God's covenant. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் தான் தேவனுடைய உடன்படிக்கை. தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் தேவன் உங்களுக்கு கூட பண்ணிருக்க உடன்படிக்கை. தேவனுடைய தரிசனங்கள் தான் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பண்ணிருக்கிற உடன்படிக்கை. சோ தேவனோட தரிசனத்தை கொடுத்தார்னா, தேவனோட தீர்க்க தரிசனத்தை கொடுத்தார்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்தார்னா, அது உங்க வாழ்க்கையில மாத்திரமல்ல, உங்களுக்கு பிற்பாடு 1-2 தலைமுறைகள் அல்ல, 1000 தலைமுறைகளுக்கு அதை காப்பாற்றுவதற்கு அவர் என்ன உள்ளவரா இருக்கிறார் வேதம் சொல்லுது. உண்மை உள்ளவர். கமெண்ட் பண்ணுங்க, என்னுடைய தேவன் உண்மை உள்ளவர். My God is true. My God is faithful. My God is faithful. அவர் உத்தமம் உள்ள தேவன். அவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதை மாத்துகிற தேவன் இல்ல. அவர் சொல்றார், வாயிலிருந்து புறப்படுகிற சொன்ன காரியத்தை நான் மாத்த மாட்டேன்னு சொல்றார். ஒரு இடத்துல என்னாகும், 23 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவன் நான் மனுஷன் அல்ல மனம் மாறுவதற்கு, மனபுத்திரன் அல்ல என்னது அவர் சொன்னதை மாத்தி சொல்வதற்கு. அப்படிலாம் கிடையாது. மனுஷன் ஒரு நாள் என்ன சொல்லலாம், அன்னைக்கு ஒரு நல்ல மூட்ல இருந்தேன், அதனால நான் அதெல்லாம் செய்யறேன்னு சொன்னேன், இன்னைக்கு எல்லாம் செய்ய முடியாதுப்பா, அன்னைக்கு என் கையில கொஞ்சம் காசு இருந்துச்சு அதனால நான் உதவி செய்யறேன்னு, இன்னைக்கு எனக்கே கஷ்டமா இருக்கு அதனால நான் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றவர் இல்லைங்க. கல்வாரி சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த நிர்வாணத்துல அந்த அடியில அந்த வேதனை ரத்தம் தண்ணி உடம்புல இருந்து வெளியே வந்து சாக முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல கூட ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்றார். பாருங்க, மன்னிப்ப கொடுக்கிற தேவன், இரக்க குணம் உள்ள தேவன். இந்த இரக்கத்தை எப்ப காண்பிக்கிறார்னா, தன்னுடைய உச்சக்கட்ட
உச்சகட்ட பாரத்தை, தன்னுடைய உச்சகட்ட வேதனையை சுமந்துகிட்டு இருக்கும் போது மன்னிப்பு காமிக்கிறார். தேவனுடைய குணாதிசயம் அப்பேற்பட்ட குணாதிசயம், அவர் வந்து தொட்டாசி நீங்க எல்லாம் கிடையாது இல்லைங்களா. அப்போ இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். கவன் பண்ணுங்க, எனக்கு கர்த்தர் சொன்னது, எனக்கு கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். நிச்சயம் ஒரு நாளும் உங்களை ஏமாத்திட மாட்டேன், ஒரு நாளும் உங்களை வெக்கப்படுத்த மாட்டேன். கவன் பண்ணுங்க, என்னை நம்ப பண்ணின வாக்கு தத்தங்களை எல்லாம், நம்ப பண்ணின வாக்கு தத்தங்களை எல்லாம் ஏமாற்றாமல், எனக்கு ஏமாற்றாமல் நிச்சயமாய் செய்வார், நிச்சயமாய் செய்வார், ஒரு நாளும் உங்களை வெக்கப்படுத்த மாட்டார். ஆமென். வேதம் சொல்லுகிறது தேவன் நித்திய வாசியம். ஆமென். தேவன் நித்திய வாசியா இருக்கிறதுனால அவர் சொன்ன வார்த்தையை அவர் என்ன பண்ணணும், நிறைவேறும். இப்போ உடன்படிக்கை எப்படி தெரியுமா நிறைவேறுது, உடன்படிக்கைக்கு எப்ப தெரியுமா வல்லமை உண்டாகுது, உங்களுக்கும் கர்த்தருக்கும் கொடுக்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை உடன்படிக்கைன்னு சொல்றோம்ல, இந்த உடன்படிக்கை எதனால உறுதியாக்கப்படுதுன்னா ரத்தத்தினால். அப்போ உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை தரன்னு சொல்லிட்டு ரத்தத்தில உடன்படிக்கை பண்ணிட்டனால அவர் அதை மீறிட்டார்னு வைங்களேன், அது உங்க வாழ்க்கையில செய்யாம போயிட்டார்னு வைங்களேன், தேவன் தன்னுடைய ஜீவனை விடணும். ஆண்டவர் ஜீவனை விட முடியுமா? அவர்னால மறிக்க முடியாது. அப்போனா உங்க வாக்கு தத்தம் நித்தியமா நிறைவேறும். கமெண்ட் பண்ணுங்க, தேவன் நித்திய வாசியா இருக்கிறபடியா, நித்திய வாசியா இருக்கிறபடியா எனக்கு வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும், வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். இன்னைக்கு வேணா நீங்க சூழ்நிலை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு வேணா உங்க வாழ்க்கையில போராட்டங்களா இருக்கலாம், இன்னைக்கு வேணா எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், இல்ல கொடுத்த வாக்கு தத்தங்கள் எதுவுமே நிறைவேறாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், உன் கண்ணீர் தொடைக்கப்படும், உன் பிசினஸ்ல வியாபாரம் வளரும், உங்க குடும்பம் உயரும், உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும், மறுபடியும் முளைக்க, மறுபடியும் துளிர்விட்டு வளர கர்த்தர் உன் வாழ்க்கையில இறக்கம் பாராட்டுவாரு, உன்னை கைவிட்டவே மாட்டாரு, உங்களை கரம் பிடிச்சு அவர் தூக்கி எழுப்புவாரு. ஆமா, நீங்க கீழா இல்லாமல் மேலா இருப்பீங்க, நீங்க வாழா இல்லாமல் தலையா நிலைச்சு இருப்பீங்க, ஏன்னா அவர் நிரந்தர நித்திய வாசியாக இருக்கிறார். ஆமா பாருங்க, பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்னா யோசேப். யோசேப்புக்கு கர்த்தர் ரெண்டு கனவை கொடுத்தார், ஒன்னு சகோதரர்கள் வந்து பணிவார்கள், அடுத்தது தாய் தகப்பன் வந்து பணிவார்கள், ரெண்டு கனவை கொடுத்தார் இல்லையா. இந்த கனவு கொடுத்த உடனே என்ன உண்டாயிருச்சுன்னா ரிஜெக்ஷன் உண்டாயிருச்சு. தன் குடும்பத்துல யோசேப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, நிராகரிக்க ஆரம்பிச்சாங்க. உங்க வாழ்க்கையில கூட நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கர்த்தர் கனவு கொடுத்தாருங்க, கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாருங்க, எனக்கு ஒரு வியாபாரத்தை கொடுத்தாருங்க, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு, உடனே போய் செய்ய போனா பிரதர் எல்லாம் தப்ப தலையில தப்பா மாறிடுச்சு பிரதர், பேசாம செய்யாத வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டேன், செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரே போராட்டமா இருக்கு நீங்க சொல்றீங்களா. அப்புறம் என்ன தெரியுமா, ரிஜெக்ஷனை ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லுங்கன்னா பாருங்களேன், ஆண்டுடைய ராஜ்யத்துல ரிஜெக்ஷன் எல்லாம் வேற டைரக்ஷனுக்கு வழிகாண்டும். யோசேப்போட சகோதரர்கள் மாத்திரம் யோசேப்பை ரிஜெக்ட் பண்ணாம இருந்தாங்கன்னா அவர் எகிப்துக்கு போயிருக்க மாட்டார். ஆமா. சோ இன்னைக்கு சில ஆட்கள், சில குரூப்ஸ், சில மனிதர்கள் உங்க குடும்பத்துல, சில நபர்கள் உங்களோட வியாபாரத்துல, சில ஆளுகள் உங்களை விட்டுட்டு விலகி போகிறத அந்த ரிஜெக்ஷன் நீங்க வழியா பாக்காதீங்க, உங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் வழியா பாருங்க. ஆமா, வேதனையா பாக்காதீங்க, உங்க வாழ்க்கையை முன்னேற்றுகிற வழிமுறைகளாக பாருங்க. ஆமா, கமெண்ட் பண்ணுங்க, ரிஜெக்ஷன் ஆர் டைரக்ஷன்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் ஆர் டைரக்ஷன், ரிஜெக்ஷன்ஸ் ஆர் காட்ஸ் டைரக்ஷன், ரிஜெக்ஷன்ஸ் ஆர் காட்ஸ் டைரக்ஷன். மனிதர்கள் உங்களை நிராகரிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நிராகரிக்க முடியாத அளவுக்கு ஒரு வழிகளை பண்ணுகிறார், உண்டாக்குகிறார். ஆமென். சரி பாருங்க, வாசிப்போமா, கர்த்தர் என்ன பண்ணார் பாருங்க. ஆதியாகம 42 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. ரெண்டு தடவை கர்த்தர் யோசேப்புக்கு கனவு கொடுத்தாரா, என்ன எத்தனை தடவை அதை நிறைவேற்றினார் பாருங்க. ஆதியாகம 41 அதிகாரம் 43 வசனத்தை வாசிங்க. 41-43, தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவளை ஏற்றி தென்னிட்டு பணியுங்கள் என்று அவர்களுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமை அவனை அதிகாரி ஆக்கினார். யோசேப்பு முன்னாடி பணியணும்னு சொல்லி யார் சொல்றா, இப்போ பாருங்க, எந்த எகிப்துல யோசேப்ப பொய் வழக்குல ஜெயில போட்டாங்களோ அதே எகிப்து தேசத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்ல சொல்றாரு, யோசேப்புக்கு வணங்கலினா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தர் உனக்கு ஒரு கனவு கொடுத்தார்னா பல முறை அதை நிறைவேற்றி காமிக்கப்பார். ஆமென். இப் ஹி கிவ்ஸ் ஒன் ப்ராமிசஸ், ஹி வில் ஃபுல்ஃபில் இட் many times. ஆமென். சொல்லுங்க, ஒரு தடவை சொன்னார்னா, ஒரு தடவை சொன்னார், பல தடவை நிறைவேற்றி காமிப்பார், பல தடவை நிறைவேற்றி காமிப்பார். ஆமென். உங்களை அலக்கணிக்க விட மாட்டார், உங்களை அழுக விட மாட்டார், உங்களை ஏங்கி நிக்க விட மாட்டார், உங்களை கரம் பிடிச்சு அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றி காமிப்பார். அப்புறம் இன்னொரு தடவை பாருங்க, வாசிங்களேன், 43 அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. 43:28,
பெற்று. Thank you Jesus. அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாய் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார். யார் வணங்கினாங்க? இங்க சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்க? வணங்க வைக்கிறார். ஆமென். சொல்லுங்க, வணங்க வைப்பா, வணங்க வைப்பா. உங்களை குனிய வைத்தவர்கள் உங்களுக்கு முன்பாக வணங்க வைப்பார். அவர் உங்களை அவமானப்படுத்தினவர்கள் உங்களை போற்ற வைப்பார். உங்களை தூட்டினவர்கள் உங்களை பெருமை பாராட்ட வைப்பார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கமல் பண்ணுங்க, என்னோடு கூட தேவன் இருக்கிறார். என்னோடு கூட தேவன் இருக்கிறார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். கமல் பண்ணுங்க, அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா, 44:14. ஹalleluya. ஆமே. ஒரு தடவை வாக்கு பண்ணிட்டார்னா பல முதன் நிறைவேற்றி காமிப்பார். வாசிங்களே. ஆமென். யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். யோசேப்பு அதுவரையும் அங்கே இருந்தான். அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள். அதுவரைக்கும் யோசேப்பு இருந்தாங்க. ஆனா யோசேப்பை பார்த்து என்ன பண்ண வச்சிட்டார் கர்த்தர்? தரையில. ஆமா. எத்தனை தடவை விழுவேன்னு சொன்னார்? ஒரு தடவை தான் சகோதரர் விழுவானார். இல்லையா? ஆனா எத்தனை முறை? இதோட மூணு தடவை ஆகி போச்சு. அப்ப இன்னொரு தடவை வாசிங்க, 50:18. ஆமென். ஆதியாகம 50:18 வாசிப்போம். அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து இதோ நாங்கள் உமது அடிமைகள் என்றார். இதோ நாங்கள் உங்களுடைய என்னது? அடிமைகள். யோசேப்புடைய சகோதரர் என்ன கேட்டாங்க தெரியுமா? யோசேப்டா, நான் என்னடா உனக்கு கீழே இருக்கணுமா? நான் உனக்கு என்ன வேலை செய்யணுமான்றான். வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க வாய் திறந்து சொல்றாங்க, நாங்கள் உமக்கு என்னவா இருக்கிறோம்? அடிமைகளா? ஆமாங்க. உங்களை ஏளனமா பேசுறவங்க உங்களுக்கு முன்பாக ஏழைகளா வந்து நிப்பாங்க. கர்த்தரை சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு முறை வாக்கு பண்ணிட்டாருன்னா பல முறை அதை நிறைவேற்றி காமிப்பார். சொல்லுங்க, ஒரு முறை வாக்கு பண்ணாருனா பல முறை நிறைவேற்றி காமிப்பார். என்ன பண்ணாங்க தெரியுமா? யோசேப்பை ஏன் எகிப்துக்கு அனுப்புனாங்க தெரியுமா? யோசேப்ன்ற ஒருத்தர் இந்த குடும்பத்துல இருக்கவே கூடாதுன்னு அவன் பேரே என்ன வேதம் அவர்களை பத்தி சொல்லுது பாருங்க. வாசிங்க 42:3. யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யார் போனார்கள்? யோசேப்பின் சகோதரர். ஆமென். வேதம் என்ன சொல்லுதுன்னா யாக்கோபுடைய பிள்ளைகள்னு சொல்ல, யோசேப்பின் சகோதரர். உங்க பேரை அழிக்க பாக்குறாங்களா? உங்களுடைய குடும்பத்துல இருந்து துரத்த பாக்கலாங்களா? உங்க வேலையை விட்டு துரத்த பாக்குறாங்களா? உங்களை அவமானப்படுத்துறாங்களா? Are they planning to defame you? God is going to fame you. ஆமென். உங்களோட defame ல இருந்து fame க்கு கொண்டு வருகிறார். கமெண்ட் பண்ணுங்க. defame ல இருந்து fame க்கு கொண்டு வருகிறார். defame ல இருந்து fame க்கு கொண்டு வருகிறார். ஆமென். சொல்லுங்க, my name will become a brand. my name will become a brand. உங்க குடும்பத்திலே உங்க பேரை அழிக்க பாக்குறாங்களா? பொய் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அருவருப்பான வார்த்தைகளை சொல்லி உங்க வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து திட்டமாய் சொல்லுகிற, என் மகளே, என் மகனே, உன் பேரை நான் பிராண்டா மாத்த போறேன். யோசேப்புடைய சகோதரர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய யாக்கோபின் பிள்ளை என்று சொல்லப்படல. பாருங்க இன்னொரு வார்த்தையை பாருங்க, 4 வாசிங்களே. 42:4. யோசேப்பின் தம்பியாகிய யாக்கோபுடைய கடைசி பையன் ஆகிய பெஞ்சமின் சொல்லல, யோசேப்பின் தம்பி ஆகிய பெஞ்சமின். ஆமா. உங்க பேரை கத்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாத்திட போறார். ஆமா. உங்க பேரை கிறுக்கணும்னு நினைக்கிற உலகத்தார்களுக்கு முன்பாக உங்க பேரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாத்திட வருவார். நிறைய நேரத்துல நம்மளை கூட்டு அவமானப்படுத்துவாங்க பார்த்திருக்கீங்களா? நிறைய நேரத்துல உங்களை கேவலப்படுத்துவாங்க பார்த்திருக்கீங்களா? எப்படி உங்களை கேவலப்படுத்துவாங்கன்னா உங்களை கண்டுக்காம அப்படியே உங்களை என்ன பண்ணுவாங்க? கேவலப்படுத்துவாங்க. இல்ல, ஆனா நான் இன்னைக்கு உங்களை சொல்லுகிறேங்க, இன்னைக்கு உங்களை பார்த்து கண்டுக்காத ஆட்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் பேரை பிராண்டா மாத்துவார். கமெண்ட் பண்ணுங்க, மை நேம் வில் பிகம் எ பிராண்ட். மை நேம் வில் பிகம் எ பிராண்ட். மை நேம் இஸ் எ நியூ பிராண்ட். மை நேம் இஸ் எ நியூ பிராண்ட். மை நேம் இஸ் எ பிராண்ட். மை நேம் இஸ் எ பிராண்ட். என்னோட பேரே ஒரு அடையாளமா மாறும். ஆமென். என் பேரே ஒரு அடையாளமா மாறும். யாக்கோபுடைய சகோதரர்களுக்கு, யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு யாரு அடையாளமா மாறினாங்க? நிறைய பேர் உங்களை என்னென்ன மூலம் ஏளனம் பண்ணலாம்? படிக்காதவன், நீ அறிவில்லாதவன், எத்தனையோ சொல்லிருக்கலாங்க, நீ ஒண்ணுமில்லாதவன் சொல்லிருக்கலாங்க. ஆனா ஒரு
ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவன் ஒரு வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருந்தார், பல முறை அதை நிறைவேற்றி உங்களை மகிழ பண்ணுவார். யார் உங்களை ஏளனப்படுத்துறாரு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாத்த போகிறார், கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது என்று எழுதியிருக்கிறபடியே இந்த நேரத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே தேவ அபிஷேகம் உங்க மேலாக இறங்கி வந்து உங்களை ஐஸ்வர்யத்தினால நிரப்பி, உங்களை கனத்தினால நிரப்பி, எல்லா கனவீனத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்து போடுகிறார். ஆமே நம்ம ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் யோசேப்ப போல 18 வருஷம் நான் எகிப்துல இருக்கிறேனே, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, எனக்கு கர்த்தர் கனவு கொடுத்தாரு, எனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணாரு, எதுவுமே நடக்காம போகுதே ராஜா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்பான்னு யாரெல்லாம் விசுவாசத்துல ஒரு விதத்துல ஒரு பயத்திலையும் சந்தேகத்திலையும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களோ, இந்த நேரத்துல தேவ மகிமை அவருக்கு மேலாக வரட்டும், இந்த நேரத்துல தேவ அபிஷேகம் வரட்டும், எல்லா காரியங்களும் தலைகீழாக மாறட்டும். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பும் போது தெரியல, அடுத்த முறை நான் எகிப்துக்கு வரும்பொழுது யோசேப்பு பேரை சொல்லிதான் உள்ள வர முடியும், யோசேப்புனாலதான் நான் வாழ முடியும் அப்படின்ற ஆண்டவரே சோத்திரம் ஒரு பெரிய மேன்மையை அடைந்ததை போல ஆண்டவரே சோத்திரம் இவர்களும் எங்க ஜனங்களும் அடைந்துட்டும்படி நாங்க ஜெபிக்கிறோம். யோசேப்பின் தேவனே நீ ஒரு வாக்கு பண்ணினா பல முறை நிறைவேற்றி காண்பிக்கிறீங்கப்பா. யாக்கோபு பண்ணிவாங்க, யோசேப்புடைய சகோதரர்கள் பண்ணிவாங்க தான் சொன்னீங்க, ஆனா முழு எகிப்தும் பண்ணிவாங்க சொல்லல, நீ கொஞ்சம் சொன்னது கொஞ்சம் செய்ய போகிறதோ அநேகம். 23 ஆண்டுல இந்த 6வது மாசத்துல எதெல்லாம் எங்க ஜனங்களுக்கு வாக்கு பண்ணீங்களோ அதிலும் மேலானதை எங்க ஜனங்களுக்கு செய்து இன்றைக்கு எங்க ஜனங்களை கனப்படுத்தி இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம். அபிஷேகத்தின் கரை எங்க ஜனங்க மேல இறங்கி வருவதாக, மகிமை உண்டாக்கப்படுவதாக, அவ பேர் மாறி அவர் பேரை ஆண்டவரே சோத்திரம்ப்பா நீங்க உயர்த்துக்கிறதுக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உங்க பேரை கத்து பிராண்டா மாற்றுவார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றதுல அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீங்க உண்மை உள்ளவர்களா இல்லாம இருக்கலாம், நீங்க ஆண்டவருக்கு உண்மை இல்லாதவர்களா இருக்கலாம், நீங்க ஒரு நம்பிக்கை துரோகியா கூட இருக்கலாம், நீங்க வந்து அப்பப்ப சோர்ந்து போகிற ஆளா இருக்கலாம், என்ன போ ஒண்ணுமே நடக்க மாட்டேன்னு சோர்ந்து போனவனா கூட இருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கத்தர் கொடுத்தாருன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏன்னா தேவன் நம்பிக்கை துரோகி அல்ல, தேவன் நம்பிக்கைக்கு பாத்திரராய் நடந்து கொள்வாரு, அவர் நம்பிக்கைக்குரியவர். சொல்லுங்க, என்னுடைய தேவன் நம்பிக்கைக்குரியவர்த்துகிறவரே கிடையாது. பிற மத மதத்தினரா இருந்தாலும் நான் சொல்றேன், ஏசப்பா உங்க வாழ்க்கையில வெக்கப்படுத்த மாட்டேன், உனக்காக யுத்தம் பண்ணி உனக்காக ஜெயம் எடுத்து உன் கண்ணீரையும் உன் வேதனையும் மாத்தி தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். காலையில 11:30 இந்த ஃபெய்த் கிளினிக் ஆரம்பிக்கப்படுகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. டெய்லி வந்து இணைந்து கொள்ளுங்க, குடும்பமா வந்து இணைந்து கொள்ளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னும் இந்த B2B ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, அந்த பெல் பட்டன் அமுத்தாம இருந்தீங்கன்னா இப்ப நீங்க பண்ணுங்க. ஜனங்களுக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் என்ன பண்ணுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஆமென். யூ ஆர் பிளஸ்ட். பை பை.